alaikum rahmatullahi wa barakatuh. Alhamdulillah rabbil alamin. Assalatu wassalamu ala Muhammad sallallahu alaihi wasallam. மாதிரி இந்த ஒரு கிளைமேட் வந்து சென்னையில் நம்ம பார்க்குறது பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆமாம், இதுக்காக உண்மையாக நான் அல்லாவுக்கு நன்றி சொன்னேன். நான் எப்போ எந்த ஒரு விஷயத்தை கிடைக்க பெற்றாலும் உடனடியாக அல்லாவுக்கு நன்றி சொல்லிவிடுவேன். காலையில் எழுந்திருக்கும் போது கூட கடந்த இரவு முழுதும் கண்ணின் மணியைப் போல காப்பாற்றி இந்த நாள் காலையை காண கொடுத்த உமது மகாப்பிரிய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி தான் அந்த பெட் அவுட் இருந்தேன். ஆமாம், ஆகவே நம்ம அலைய அல்லாவிற்கு நன்றி சொல்கிறவர்களாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய சுய பலமோ சுய வலிமையோ நம்மளால் ஒன்றுமே செய்துவிட முடியாது. இன்ஷா அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை நான் உணர்ந்தேன். அதாவது போன ஒரு பக்ரீத் அப்போ பெருநாள் தொழுகைக்கு நல்லா ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன் நான். ஆமாம், அப்போது போகும்போது பின்னாடி சைக்கிள் காரை ஏச்சிட்டான். ஏச்சிட்டு கீழே வந்து பேண்ட்லாம் கிழிஞ்சு போச்சு, ரத்தம். தொழுகைக்கு போனோம் நமாஸுக்கு, பேண்ட் கிழிஞ்சு முன்னாடி தொங்குது. அப்போ நல்லா நாடணும். ஒரு சின்ன அதாவது அங்கேருந்து ஒரு தண்ணி டப்பில் இருக்கிற தண்ணியை குடிக்கிறதுக்கு போகும்போது கூட இன்ஷா அல்லாஹ்னு சொல்லிட்டு போகிறது நல்லது தானே. நல்லா நாடினா தான் அந்த பக்கத்தில் அருகில் இருக்கிற ஒரு 10 அடி தூரம் கூட நம்மளால் போக முடியும். ஆகே அல்லாஹ்வினுடைய அருட்குடைகள் இந்த மழையை நல்லா பொழிய வைக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த நோம்பு டைமில் ரொம்ப ஹாட்டாக இருந்தது, தாங்கவே முடியல. அந்த அசர் டு மகரிப்பு வாட்டி எடுத்துச்சு, ஓடி போய் குடிச்சிடலாம் தண்ணியே. அது மாதிரி தொண்டை வறட்சிச்சு. ஏன்னா பல வருஷங்களாக மழை இல்லாததுனால பூமி காய்ந்து போய் அந்த வீட்டுடைய சுவர்கள் எல்லாம் செங்கல் எல்லாம் உஷ்ணம் ஏறி அதை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. என்னடா இது அடுத்த நோம்பும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னா எல்லாம் வந்து லேசாக்கி வச்சுட்டான். நான் அடுத்த நோம்பு அந்த அளவுக்கு எல்லாம் ஹாட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. உண்மையாகவே அல்லாஹ் என்னை அழைத்தான், அது உண்மை. நான் வந்து எந்த தாவா யாரும் என்னை தாவா செய்யவில்லை, எந்த ஒரு காரணமும் இல்லை. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு காரணமும் இல்லை. திடீரென்று ஒரு அழைப்பு, அல்லாஹ் அழைத்தான். நான் இஸ்லாமியர்கள் என்றாலே எனக்கு அவ்வளவாக விருப்பம் மற்றவர்கள் தான். அப்படி இருக்கிற நேரத்தில் முதலிலும் முஸ்லீம் ஆகிட்டு வந்து என்னுடைய நண்பர்கள் கூட என்ன முஸ்லீம்னா பிடிக்காது உனக்கு, என்னென்னோ சொல்லிட்டு இருப்பேன், நீ இப்போ முஸ்லீம் ஆகிட்டு இருக்க அப்படின்றாங்க. இது ஒரு அழைப்பு. அல்லாஹ் வந்து என்னை அழைத்தது உண்மை. இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் ஈசா அலை இஸ்லாம் அந்த புதிய ஏற்பாடில் சொல்லுவார், அறுவடைகள் அதிகம் ஆட்களோ குறைவுன்னு சொல்வார். அதோ இப்போ இந்த நிலங்கள் எல்லாம் அறுவடை செய்யறதுக்கு நிறைய இருக்கான நிலங்கள். மக்கள் மனதில் அல்லாவின் சத்தியத்தை எடுத்து வைப்பதற்கு அதிக இதயங்கள் உலகத்தில் காணப்படுகிறது. ஆனால் அதை எடுத்து வைப்பதற்கு உண்டான ஆட்கள் தான் தெரியவில்லை. இந்து மதத்திலிருந்து சில பேரை கொண்டு வருகிறார், கிறிஸ்தவ மதத்திலிருந்து சில பேரை கொண்டு வருகிறார், இஸ்லாமிய மார்க்கத்தை அவங்களுக்கிலேயே இருந்து அவங்களை சில தாயிக்களை உருவாக்குகிறார். அதுபோல கிறிஸ்தவ மக்களுக்காகவே பிரத்யோகமாக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுப்பித்திருப்பது உண்மை. இது நிச்சயமாக நான் எங்கேயும் சொல்வேன். இன்றைக்கு கூட நீ புகழ்பெற்ற போதகர்களாக இருக்கட்டும், அவர்கள் மிகச்சிறந்த வேத வல்லுநர்களாக இருக்கட்டும், அவர்களிடம் நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். இது நான் 4 பேர் மத்தியில் 4 சோத்துக்கு உள்ள ரகசிய அறையில் நான் சொல்லவில்லை, இங்கே வீடியோ மூலமாக சொல்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய ஹக்கில், இஸ்லாத்தினுடைய ஹக்கில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆமாம், இது இறை வேதம் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, இஞ்சிலுக்குரியோர் இஞ்சிலின்படி தீர்ப்பு அளிக்கட்டும், தௌராத்திற்குரியோர் தௌராத்தின்படி தீர்ப்பு அளிக்கட்டும் என்று உங்கள் குரானிலே போட்டு இருக்கிறது. அப்படி என்றால் இஞ்சில் இருக்கிறது, தௌராத் இருக்கிறது, அது உண்மைதான் என்று. அப்படி அல்ல, அது அர்த்தம். கிறிஸ்தவர்கள் வந்து புரிந்து கொள்வதில் மிகவும் பலவீனமானவர்கள். அவர்கள் வந்து அந்த ஆன்மீக இறை வழியில் போக மாட்டார்கள். எந்தவித ஒரு விஷயத்தையும் இறை வழியில் போய் அதை சிந்திக்க மாட்டார்கள். உலகளாவிய சிந்தனையில் தான் அவர்கள் தன்னைகளை ஈடுபடுத்தி கொண்டு அதை சிந்திப்பதால் அவர்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது அந்த வசனம் என்ன, இஞ்சில் இருந்தால் இஞ்சிலின்படி தீர்ப்பு அளிக்கட்டும், தௌராத் இருந்தால் தௌராத்தின்படி தீர்ப்பு அளிக்கட்டும் என்றால் தௌராத் இல்லை, இஞ்சில் இல்லை, கொண்டு வா அப்படி அவர் சொல்லிட்டான்னா, இஞ்சிலின்படி தீர்ப்பு அளிக்கட்டும் தௌராத்தின்படி தீர்ப்பு அளிக்கட்டும் சொல்லியிருந்தான்னா நமக்கு ஏன் குரானை கொண்டு வரோம்? அது இறைவேதமாக இருந்திருந்தால், பைபிள் இறைவேதமாக இருந்திருந்தால் நமக்கு அடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லையே. எதற்காக வர வேண்டும்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போவேன் ஆகில் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்ற வல்லனை. வேறொரு என்ற ஒரு வார்த்தை அங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டும். இவங்க என்ன இயேசு கிறிஸ்துவே வராருன்றாங்க. இயேசு கிறிஸ்து தான் சொல்லிட்டாரு, வேறொரு தேற்ற வல்லனை அனுப்புகிறேன்.
அவ்வளவுதான். இன்னொரு ஒருத்தர் வர்றாரு, அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ இன்னொன்னு சொல்றாரு, உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது, உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது, ஆனால் நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள், ஏனென்றால் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கிறபடியால். சீஷர்களப்பா சொல்றாரு, சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கிறபடினால் நீங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், உலகமோ அந்த சத்திய ஆவியை காணாமலும் கேளாமலும் இருக்கிறது. அதுதான் உண்மை. ஆக அந்த புத்தகம் பரலோகத்தின் வாசல் என்ற என்னுடைய புத்தகத்தில் எழுதின ஒவ்வொரு விஷயங்களும் தவறானவைகள் அல்ல. அது தவறானவைகள் என்று எனக்கு சுட்டி காட்டினால் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆமாம், நிச்சயமாக அது ஒரு விஷயம் கூட தவறானவைகள் அல்ல, எல்லாம் உண்மையாக. ஏதோ ரசூலுல்லாவை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டும், இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டும் என்று பைபிளில் இருக்கிற வசனங்களை எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி எழுதவில்லை. அது ஒரு பள்ளி வாசலிலே உட்கார்ந்து எழுதின அந்த ஸ்கிரிப்ட் அல்லாஹ் எனக்கு உதவி செய்தான். டக்குன்னு அந்த தெரியாது நான் என்னடா இது எங்கே இருக்கு, இந்த இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோமே, இந்த மாதிரி ஒரு திரளாய் விதைத்தும் நீங்கள் அதிகமாக அறுக்கிறீங்க, நீங்கள் பொத்தலான பாக்கெட்டில் போடுறீங்க உங்கள் கூலிகளை அப்படின்னு ஒரு வசனம் இங்கே படித்தோமே அப்படின்னு திருப்பினா கரெக்டாக அந்த சாப்டர் வந்துடும். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அந்த ஸ்கிரிப்டை எழுதுவதற்கு எனக்கு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். ஆமாம், அதனால் தான் அந்த ஸ்கிரிப்டை பொறுத்த மட்டில் எந்த விதமான எதிர்ப்பும் இதுவரை வரவில்லை. ஒரு ஆலயத்திலே ஆவடி என்ற ஆவடி என்ற ஊரில் ஒரு ஆலயத்தில் 50 புத்தகங்கள் கொடுக்கப்பட்டது. ஆமாம், அந்த 50 அந்த போதகர் சொன்னார், நீங்கவும் நன்றாக ஆய்வு பண்ணி எழுதி வைத்திருக்கிறீர்கள் அந்த புத்தகத்தில். நான் கேட்டேன், வந்துட வேண்டியதானே ஐயா அப்படின்னு. இல்லை இல்லை, உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்தான்ல, ஒரு நாள் இருந்ததில்ல, அது மாதிரி எனக்கும் கொடுப்பான், உங்களுடைய பாராட்டுகள் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது எதற்காக சொல்றேன் என்றால், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் ஏகையருணாக அல்லாஹ்விற்கு, என்னை அழைத்ததின் நோக்கத்தை நான் இந்த பூமியிலே நிறைவு செய்ய வேண்டும். எனக்கு எப்போ அல்லாஹ் மௌத்து வச்சுனுக்கிறான்னு தெரியல, அது சொல்லவே முடியல. திடீர்னு காணாமல் போயிடலாம், தாரிக் இஸ்மாயில் இந்த பூமியை விட்டு மறைந்து விடலாம். அந்த குறுகிய நாட்களுக்குள்ளாகவே நான் கண்டுபிடித்திருக்கின்ற சில உண்மைகளை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இறை வேதம் இல்லை பைபிள் என்று நான் வெளிப்படுத்த வேண்டும். பைபிள் எரேமியா 8:8 சொல்கிறது, இதோ வேத பாரகரின் கல்லை எழுத்தானே என் வார்த்தைகளை அபத்தமாக்குகிறது என்று. இது போன்ற ஒரு வசனம் குரானில் இருக்கிறதா? இது இறைவனுடைய வேதம் என்றால் இறைவனே இது வந்து கல்லை எழுத்தானி என்று சொல்வானா? எப்படி சொல்வான்? ஆனால் இறைவன் இது இறைவேதமாக இருக்கின்றபடினால் குரானில் சொல்கிறான், இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். உங்களால் கொண்டு வர முடியுமா? இது போன்ற ஒரு விஷயத்தை உங்களால் சொல்ல முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ அந்த வேதத்திற்கும் இந்த வேதத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக காண முடிகிறது. ஆகவே எல்லாமே அந்த வாழ்முனையில் பரப்பப்பட்டது இஸ்லாம் என்ற போன சகோதரர் பேசினார், அது அல்லாஹ்வினுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ் வாழ்முனையில் பரப்ப சொன்னாலும் பரப்பியாக வேண்டும், அல்லாஹ் வாயில் பரப்ப சொன்னாலும் பரப்பியாக வேண்டும். அதான் சொல்றான், வாளினால் போரிட்டவர், ஆமா போரிட சொல்லியிருக்கிறான், இதயத்தால் போரிட சொல்லியிருக்கிறான், நாவினால் போரிட சொல்லியிருக்கிறான். புரியுதுங்களா? அப்போ வந்து வாழ்முனையில இஸ்லாம் பரப்பப்பட்டது என்றால், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போன போது அவர்கள் கேப்சர் பண்ண போகின்ற அந்த இடத்துல ஏற்கனவே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யோசுவா என்ற ஒரு படை தளபதி பட்டயத்தில் சங்கரிக்கிறார், சங்கரித்து போட்டு விட்ட பிறகுதான் அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்தை கேப்சர் பண்ணுகிறார். அதே மாதிரி சுலைமான் அலை வசலம் பக்கத்தில் அந்த சேபா நாட்டு இளவரசி அவர்கள் சூரிய கடவுளை வணங்குகின்றார்கள் என்ற செய்தி வரவே அவர்கள் தூது அனுப்புகிறார்கள், ஆமா அதை வணங்குவதை விட்டுவிடு என்று. சுலைமான் ஒருவேளை படையோடு நம் நாட்டிற்கு வந்தால் உயர் பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாம் இழிவான நிலைக்கு தள்ளப்படக்கூடும், ஆகவே நானே சென்று விடுகிறேன் என்று சேபா இளவரசி தன்னுடைய அரசவை ஆலோசனை கூட்டத்திலே பேசிவிட்டு அவர்கள் அங்கே செல்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு இவர்களுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் 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 வாக்குவாதம். இப்போது சுலைமான் நாவினால் போரிட்டுக் கொண்டிருக்கின்றார் அந்த சேபா நாட்டு இளவரசியிடம். அப்போது அவருடைய விலை உயர்ந்த அந்த பளிங்கு கல்லின் மேலே அவள் நடக்கும்போது அவர் தண்ணீர் தடாகம் என்று நினைத்து தன்னுடைய சேலைகளை தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு மேலே உயர்த்தும் போது அப்பொழுதுதான் அவளுக்கு ஞானம் பிறக்கிறது, சுலைமானின் இறைவனே இறைவன் என்று சொல்கிறார். இது ஒவ்வொரு விஷயமும் குரானில் கூறப்பட்ட விஷயம், வாளினால் போரிட வேண்டும், இதயத்தால் போரிட வேண்டும், நாவினால் போரிட வேண்டும் என்பது நம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. யாராவது வாளினால் போரிடு வாளினால் இஸ்லாம் சாபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்தவத்திலே ஆதாரம் இருக்கிறது, வாளினால் அந்த பைபிளிலே ஆதாரம் இருக்கிறது, வாளினால் அவங்க ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தி இருக்கிறார்கள்.
அது அவங்களுக்கு பைபிள் படிக்காதவங்க, அவங்களுக்கு ஒரு சாப்டரும் தெரியாது, அவங்க உள்ள என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது, அவங்க அப்படிதான் கண்ட மனைவி பேச்சு நிற்பாங்க. அப்படிதான் என்னுடைய சகோதரி கூட சொன்னேன், நான் இந்த மாதிரி ஆகார் அலைந்து திரிஞ்ச அந்த பாலைவனத்துல போய் இவங்க பள்ளி வந்து ஒரு புனித ஸ்தலனை கட்டிட்டு என்ன பண்றாங்க, அவங்க போய் இவன் வந்து அவங்க கூட சேர்ந்து இருக்கிறான். அந்த இறைவனால் கைவிடப்பட்ட அந்த பெண் பைபிள் தெரியல. என் சகோதரி வந்து கிட்டத்தட்ட பெண்டிகாஸ் கோயிலுக்கு போறாங்க, பெரம்பூர்ல ஒரு சர்ச் இருக்கு, அது முழுக்க முழுக்க வெள்ளப்படுவ கட்டிக்கிட்டு அப்படியே பரலோகமே கொண்டு வந்துருவாங்க கையில. அவங்க மேல அவங்க குடுக்கலாம் கூட விட மாட்டாங்க, பூச்சி ஈர்த்து வந்து அவங்களே போயிடுவாங்க. அந்த மாதிரியான இருக்கிறவங்க சுத்தமா அவங்களுக்கு தெரியல. ஆஜர் அலை இஸ்லாம் வந்து அல்லாஹ் ஒரு நோக்கத்தோடு தான் அந்த பாரான் வனந்தரத்துல கொண்டு போய் வைக்கிறான். பாரான் வனந்தரத்துல கொண்டு போய் வைக்கிறது காரணம், அடுத்த சமுதாயம் உலகத்தின் இறுதி நாள் வரை இஸ்லாம் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய சமுதாயம் இஸ்மவேல் சமுதாயம் என்றுதான் அது முன்னேற்பாடு. அது முன்னேற்பாடு. இதோ இதோ என் தாசை, அவர் நாமம் கிளை எனப்படும். பைபிள்ல இருக்கு நிறைய விஷயம், அவர் நாமம் பிரான்ச். பிரான்ச்னா என்ன? பிரான்ச், பிரான்ச்சை பார்த்து 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 அனலைஸ் பண்ணி பண்ணி பார்ப்போம், ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்ப்போம். கிளைனா என்ன? கிளை கிளை கிளைன்னு அர்த்த வார்த்தை வருது. கிளைனா என்ன? கிளைனா என்னன்னா டூ பிரான்சஸ் ஃபார் இப்ராஹிம், ஒன்னு இசாக், அடுத்தது இஸ்மவேல். அப்போ ஆமோஸ் என்ற அதிகாரம் என்ன சொல்லுது? ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலினுடைய பலிப்பிடங்கள் அவாந்தரமாக்கப்படும். ஈசாக்கின் மேடைகள், பலிப்பிடங்கள், அந்த தொழுகை ஸ்தலங்கள்லாம் அவாந்தரமாக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிரான்ச் ஒழிஞ்சு போச்சு, அடுத்த பிரான்ச் யாரு? இஸ்மவேல். இதுதான் ஆராய்ச்சி, இதுதான் விஷயம். அப்போ அந்த இஸ்மவேல் அந்த இதோ அவருடைய நாமம் கிளை எனப்படும், பிரான்ச். அவர் வந்து வந்து இஸ்லாமே இதுவுடைய ஒரு இஸ்லாம் மார்க்கத்தினுடைய ஒரு பிரான்ச்சு, அவ்வளவுதான். இது வந்து புதுசா வந்து நபிகள் நாயகம் வந்து அவர் வந்து பைபிளை பார்த்து காப்பி அடிச்சு அவர் விஷயத்தை குரானாக வடிவிக்கவில்லை. அவர் வந்து ஏற்கனவே இது வந்து அல்லாவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். ஆகவே இந்த நிறைய விஷயங்கள் இருக்கிறது. என்னுடைய ஆமாம், என்னுடைய மரணத்திற்குள்ளாக எல்லாத்தையும் வெளிப்படுத்த விட இன்ஷா அல்லாஹ் என்று நான் விரும்புகின்றேன். ஆகவே நிறைய விஷயங்கள், அதிக அதிகமான விஷயங்கள். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று ஒரு வசனம் இருக்கு, ஒரு பைபிள் வசனம். அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் இதுதான் வந்து எருசலேம் தேவாலயம் அப்படின்னு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை கட்டி வச்சு அங்க வந்து புனித பயணமாக கிறிஸ்தவர்கள் உள்ள யாத்திரைக்கு போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா அந்த ஆலயத்தின் உள்ள நுழையிறவன் ஒருத்தனும் விருத்த சேதனம் பண்ணவே இல்லை. எல்லாம் ஷூ காலோட கோட்டு போட்டுன்னு டையை கட்டிக்கின்னு டப்பு டப்புன்னு ஷூவை போட்டுன்னு உள்ள நுழைவாங்க, அப்படியே சீன் போடுவாங்க, பார்ப்பாங்க, வெளியே வந்துடுவாங்க. அப்படி என்றால் அந்த ஏசையா 52 அதிகாரத்தில் பேசப்பட்ட இறைவனுடைய வார்த்தை பொய்யா? இல்ல, அது உண்மை. எப்படி உண்மைனா, எந்த சுலைமான் எந்த இடத்தின் மீது அந்த ஜெருசலேம் ஆலயத்தை கட்டினானோ, இப்போது இருக்கிற மஸ்ஜித்துல் அக்ஸா அந்த இடத்தில் தான் இருக்கிறது. அவர்கள் தவறான இடத்தில் கட்டி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த முஸ்லிம் இஸ்லாமியர்கள் அந்த இடத்தை அவர்கள் கைப்பற்றி கொண்டு அதில் மசூதியை எழுப்பிவிட்ட பிறகு அவர்கள் இதுதான் ஒரு இடம் என்று சொல்லி, இதுதான் சாலமன் கட்டின தேவாலயம், அந்த இடத்தில் தான் இது புனித பூமி அப்படி என்று சொல்லி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி அது புனித பூமி என்றால், ஏசையா 52 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விருத்த சேதனம் இல்லாதனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று சொன்ன வார்த்தை பொய்யாகும். அது இறைவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யானதில்லை. ஆனால் அந்த எருசலேம் தேவாலயத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது ஒரு தொழுகை ஸ்தலம், அது மஸ்ஜித்துல் அக்ஸா, பைத்துல் மக்தீஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மஸ்ஜித்துல் அக்ஸாவில் இன்றைக்கு விருத்த சேதனம் தொட உள்ள போறாங்க, சுத்தமா ஒழு செஞ்சுட்டு உள்ள போறாங்க. அப்படி என்றால் என்னுடைய வார்த்தை எந்த அளவிற்கு அங்கே நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அடுத்த புத்தகம் தேவனுடைய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்பதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது அவர்களுடைய காலத்திற்கு பிற்பாடு ஏற்பட்டது அல்ல. இஸ்லாம் இஸ்லாம் வந்து ஆதாம் காலத்திலிருந்தே இருந்து வருகிறது. இஸ்ரா என்ற பிரதான ஆசாரியன் தன் தொழுகையை தொழுகை இருக்கிறது புத்தகத்திலே, பைபிளில் இருக்கிறது. அவன் அந்த ஆயத்தை சூராவை ஓதுகிறான். பிறகு பின்னாடி இருக்கிறவர்கள் எல்லாம், பின் சஃபில் நின்று கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் ஆமீன் 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 என்று சொல்கிறார்கள். பிறகு அவர் பணிந்து தக்பீர் கட்டி தரைமட்டம் குனிந்து ருகு செஞ்சு முகம் குப்புற விழுந்து இறைவனை தொழுது கொண்டார்ன்னு வசனம் இருக்கு. வசனம் இருக்கு, சும்மா எல்லாம் இல்லை. அப்போ அந்த பேட்டர்ன் எங்க போச்சு? பைபிள்ல இல்லை.
ஆகவே இந்த தேவனுடைய மார்க்கம் இஸ்லாம், அது ஆரம்பத்திலிருந்தே அந்த இஸ்லாம் அப்படியே வந்து 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 அழகான ரூட்ல எப்படி போயிடுது, கிறிஸ்தவம் தான் தேவன் அறியாத ஒரு மார்க்கம். அந்த கிறிஸ்தவத்துக்கும் இறைவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆமா, அது வந்து மிகவும் அது வந்து அவனுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவுக்கே சம்பந்தம் இல்லை. புதிய புதிய ஏற்பாடு என்பது இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஏற்பட்டது அல்ல. இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் இஞ்சில் என்ற ஒரு வேதம் அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தைகள் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கிறது. ஒண்ணும் இல்லை, இப்போ நம்முடைய அதீசங்களை எடுத்து குரான்ல சேர்த்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துடைய அதீசு, இயேசு கிறிஸ்துடைய அதீசம் இஞ்சிலும் ஒன்னா கலந்துருச்சு. இப்ப அதீசியும் குரானையும் இறைவனுடைய வார்த்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுனால இயேசு கிறிஸ்து போனாரு, படுத்தாரு, தூங்கினாரு, மீனை சாப்பிட்டாரு, வறுத்தாரு, தேன் குடிச்சாரு, இதெல்லாம் ஒரு இறைவனுடைய வார்த்தையா? அவர் சாப்பிட்டதெல்லாம், அவர் சாப்பிட்டது அவர் தூங்குனது இறைவனுடைய வார்த்தையா? அப்போ அந்த அவளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வேதம் என்றால் என்ன என்பது கூட தெரியல. உண்மையாகவே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான், ஓஹோ வேதம் என்றால் இப்படிதான் இருக்குமா, இதுதான் வேதமா, என்ன டெலிகிராபிக் மெசேஜ், வரப்போகிற வேதம் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் சொல்றாரு. அப்படி என்றால் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகின்ற வேதத்தை கிறிஸ்தவர்கள் கொண்டு வரட்டும், இதுதான் வேதம், குரான் வேதம் இல்லை அப்படி என்று சொல்லலாம். இல்லையே, அதற்கு பிறகு நியாய தீர்ப்பை குறித்து, இதுதான் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது. ஆமாம், சொர்க்கத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறது. வேதமுடையோரே, வேதமுடையோரே என்று ஏற்கனவே வேதமுடையோர் என்ன, இப்ப வேதமுடையோர் அல்ல, வேதமுடையோர் என்று வேதம் எங்கள் இடத்திலே இருக்கிறது என்று சொல்லிக் கொள்பவர் என்ற அர்த்தம். தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், வேதமுடையோரே வேதமுடையோரே என்று குரானில் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள் என்றால் அது நாங்கள் வேதமுடையோரே பாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது அப்படி இல்ல, வேதமுடையோரே வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறவரே, இதே ஒப்பான வசனம் தான். நாங்கள் ஞானிகள் என்றும் எங்களுடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? அது சொல்றாரு, இதே மாதிரி தான் சொல்றான், வேதமுடையோரே வேதமுடையோரே நீங்க எப்படி வேதம் இருக்குதுன்னு சொல்லலாம். மூவரில் அல்லாவும் ஒருவன் என்று கூறியவன் அவன் வந்து இதுவாயிட்டான், நரகத்துக்கு ஒப்பாயிட்டான். மூவரில் அல்லாவும் கூறியவன் அவன் வேதம் உடையவராக இருந்தா வேதத்தில் மூவரும் அல்லான்னு கூறியிருக்கான், மூவரில் ஒருவர் அல்லான்னு கூறியிருக்கான். அப்படி இருக்கும்பொழுது அது எப்படி வேதமாகும்? ஆகே தேவனுடைய மார்க்கம் இஸ்லாம் என்ற ஒரு புத்தகம், அதுக்கப்புறம் சில வீடியோ காட்சிகளை செய்ய வேண்டும். இந்த புத்தகத்தின் மாடலில் ஒரு வீடியோ காட்சிகளை நிறைய தாவா சென்டரில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி புத்தகமாக கொடுத்தா அந்த புத்தகம் வந்து படித்து அவங்களுக்கு நாங்கள் விளக்க முடியல. நாங்கள் சிறிய பெண்கள் தாவா சென்டரில் இப்போ நாங்கள் போவோம், போயிட்டு அந்த வீடியோவை போட்டு அவங்களுக்கு மூலமாக பார்ப்போம், அவங்க கூடவே சேர்ந்து பார்ப்போம். அந்த மாதிரி சில முன்னே சில விஷயங்களை நான் வைத்திருக்கிறேன். நான் இந்த தேவனுடைய மார்க்கம் இஸ்லாம் என்ற புத்தகத்திற்காக நான் அல்ஜன்னாவை அணுகி ட்ரஸ்டை அணுகி நான் உதவி கேட்டேன், அவர்களும் செய்கிறேன் என்று சொன்னார்கள். உங்களுக்கு விருப்பமுள்ளவர்கள், நீங்கள் உதவி செய்கின்றவர்கள், அல்ஜன்னா ட்ரஸ்டை நீங்கள் அணுகி அந்த புத்தகம் வெளிவரவும் அந்த சிடிக்கள் வெளிவரவும் நீங்கள் உதவி செய்து தேவனுடைய வார்த்தை என்னை இறைவன் அழைக்கப்பட்டிருக்கிறான், அந்த என்னுடைய கடமைகளை நான் செய்துவிட வேண்டும். ஆகையால் நீங்கள் எனக்கு உதவி செய்து, ஆமாம் நாம் அவருக்கு வருகிறது ரசூலுல்லாவுக்கே சொல்லிட்டாங்க, உங்களை வருத்தப்படாது, நீ உம்முடைய வருந்துவதே உம்முடைய காரியம் அல்ல, எடுத்து வைப்பது தான் உம்முடைய காரணம். நீங்கள் அவன் வரலன்னெல்லாம் வருந்த வேண்டாம், கிறிஸ்தவர்கள் வருந்தவில்லை. ஒருவேளை 10 வருடம் ஆகட்டும், 20 வருடம் ஆகட்டும், இந்த தேவனின் மார்க்கம் இஸ்லாம் என்ற புத்தகம் ஏதாவது ஒரு லைப்ரரியில் இருக்கட்டும், ஒரு கிறிஸ்தவ ஒரு வாலிபன் போய் அதை எடுக்கட்டும், அவன் பார்க்கட்டும், ஓ இவ்வளவு முரண்பாடுகளா, இவ்வளவு செய்திகளா அப்படி என்று அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். இது இன்றைக்கு தொடங்கி நாளைக்கு முடிகின்ற காரியம் அல்ல, இது பல ஆண்டுகள் தொடரும். இந்த புத்தகங்கள் வீடியோக்கள் தங்களால் இயன்ற உதவிகளை அது கொடுத்து அல்ஜனா ட்ரஸ்ட் நீங்கள் அவரை அணுகி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளை கொடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி. உங்களோடு பேசக்கூடிய எல்லா பாக்கியத்திற்கும் நன்றி செலுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Say He's Allah, the only one. We all need Him and He needs no one. We all need Him and He needs no one.
He had no parents, no daughter, no son. He had no parents, no daughter, no son. Nobody like him.